போலாமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சாப்ஸி. இதுக்கு வந்து மயனஸு, சாஸு, அதுக்கப்புறம் இது என்னென்ன சாப்ஸிலாம் போட்டு ஒன்று செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து கிரேவி மாதிரி இருக்கா, நம்ம மெக்கால போட்டு அதில் நம்ம போட்டு சாப்பிடலாம். சரி, போடலாமா? இந்த ஆஷு ஆர்டர் பண்ணியிருக்க இந்த அமெரிக்கன் சாப்ஸிய ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது யாரு? நான்சி. நான் ஆஹா, ஆனால் உங்கள் கிட்டே இருக்கனால நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணேன். செம்ம டேஸ்ட். ஆஷிகா எப்படிமா? சூப்பர்மா, நல்லா தான் செலக்ட் பண்ணிக்கிற. இந்த அமெரிக்கன் சாப்ஸி செம்ம, வேற லெவலில் இருக்குமா. என்ன சாப்பிட்டே இருக்க? எப்படி இருக்க சொல்லு. மைனஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. வந்து இந்த மைனஸை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். கூட மிஸ் பண்ணி எப்படி இது? ஆமா, அசோங்க இந்த புது டிஷ்ஷு உண்மை என்ன சொல்லணும்னா, நம்ம ஆசிகாவுக்கு தான் தேங்க் சொல்லணும் ஜியோவெஜ் ரெஸ்டாரண்ட்டில். ஏன்னா இதை வந்து ஜியோவெஜ் ரெஸ்டாரண்ட்ல இருக்குன்னு பார்த்துருக்கா. சூப்பர் ஆசிகா, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு. அமெரிக்கன் சாப்ஸி முடிஞ்சிச்சு. அடுத்த சாப்ஸி நான் நேகா சொன்னது தானே, சைனீஸ் சாப்ஸி தானே? இல்லை இல்லை, என்னோட இது நான் வந்து இது சில்லி பரோட்டா சொல்ல போகிறேன். சில்லி பரோட்டாவா? ஆமாம். ஓகே, சில்லி பரோட்டா. ஆமா, என்னோட இதுதான். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பரோட்டா ஃபெஸ்டிவல் வேற போச்சு. அதுல இருந்து எனக்கு அந்த சில்லி பரோட்டா சாப்பிடணும்னு ஆசை. ஓகே, நம்ம அடுத்தது நான்சிக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நெக்ஸ்ட் வந்து நம்ம அம்மாக்கு பிடிச்சது சில்லி பரோட்டா சொல்லிடலாம். ஆமா ப்ரோ, சில்லி பரோட்டா வச்சுருவாங்க, ஆர்டர் பண்ணிட்டேன் சரியா. சில்லி பரோட்டா வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க சில்லி பரோட்டா வந்துருச்சு. நான்சிக்கு பிடிச்சது, நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணேன். சில்லி பரோட்டா எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம். நானும் எடுத்துக்கலாமா? நீங்கள் எடுத்துக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பரோட்டா நிறையா வந்து குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா, இது வந்து தொட்டு சாப்பிட்டு வந்து ஆனியன் ரைத்தா மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஆனால் இதில் நிறைய விஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஆஹா, அது பார்க்கலாமா? சில்லி பரோட்டா நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சரி, சாப்பிடுங்க, நான் தான் டெஸ்ட் பண்ணுறேன். சில்லி பரோட்டா ஸ்பூனில் சாப்பிட்றதோட எனக்கு வந்து கையில் சாப்பிட்றது, கையில் சாப்பிட்றது ஜாலியாக இருக்கும். இருந்தாலும் ஸ்பூனில் சாப்பிட்டு பார்ப்போம். நான்சி மட்டும் ஸ்பூனில் சாப்பிட்டா சாப்பிட்டேன். நான்சி சாப்பிட்டா சாப்பிட்ணு இருக்கா நான். எப்படி இது அருமை. இந்த ஜியோ வெஜ் ரெஸ்டாரண்ட்ல ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், டேஸ்ட் இது பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு வந்து நான்சி சாப்பாட்டுல இருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சோம்.
எங்கேயாவது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாமா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, பசங்க வந்து புது புது மெனு சொல்லுவாங்க, அதனால மெனு சுவைக்க வந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கு, செம்ம சூப்பராக இருக்குப்பா. ஏன்னா நான் கோவப்பட முடியாது, ஏன்னா எனக்கு இல்லை வந்து நானும் ஆசைப்பட்ட மாதிரி சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. இது சிடு பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பரோட்டா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனு இந்த கேப்சிகம் போட்டிருக்காங்க. இது விட எனக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னா இந்த காம்பினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இது இது கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த ஆனியன் ரைத்தா இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுல இருக்கு பாருங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. நான்சி, உனக்கு இந்த அமெரிக்கன் சாப்ஸிக்கும் இந்த சைனீஸ் சாப்ஸிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியுமா? தெரியுமே. என்ன டிஃப்ரெண்ட்? அமெரிக்கன் சாப்ஸி வந்து ஸ்வீட் அண்ட் டேங்கியாக இருக்கும். சைனீஸ் சாப்ஸி வந்து எப்படி இருக்கும்னா சைனீஸ் ஃப்ளேவர்லாம் போட்டு ஸ்பைஸியாக இருக்கும். அதான் டிஃப்ரெண்ட்டே. பரவாயில்லையே, நீ தெரிஞ்சுக்கிட்ட. நான் வந்து அந்த தம்பியை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கினேன் என்ன டிஃப்ரெண்ட். ஏன்னா நேகா வந்து கேட்டா, நேகா சொன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குன்னு சொன்னான். அவள் சாப்பிடலாம்னு, ஆனால் அவரோட நார்மலாக தான் இருக்கும், ஸ்பைஸியாக ஸ்வீட்டாக இருக்கேன். ஓகேவா? அதுதான் நேஹா, இப்போ நம்ம வந்து இதில் ஒன்று போட்டு தட்டுமா? நீ தான் சொல்ல போகிற எப்படி இருக்குன்ட்டு. சரி, அவன் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவான். அழகா போறதுக்கு இவ்வளோ லேட்டா? அழகா போறதுக்கு தான் லேட். அதுக்காக ஆடம் ரெடி பண்ணி நீ வச்சிருக்க சொல்லு பாப்போம். டக்குனு சாப்பிடுங்க, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம். முடியாது, ஏன்னா ஒரு அற்புதமான டேஸ்ட். இது வந்து டிஃபைன் பண்ண முடியல. மெனுக்கார்டை திறந்தாலே அவ்வளோ ஐட்டம், இந்த புது புது டிஷ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட இந்த பரோட்டா நடந்துகிட்டே தான் இருக்குது. ஐட்டத்தை பார்த்துக்கிட்டே வச்சுக்கோங்க, ஏகப்பட்டம் அம்மா டேஸ்டான ஐட்டமாக இருக்கும். இது வரைக்கும் ஜியோ வெஜ்ஜில் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 50 ஐட்டமாக சாப்பிட்ருப்பேன். இல்லை 50 ஐட்டமாக சொல்கிறேன், ஒரு இது கூட இல்லை. செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சரியான டேஸ்ட்டு. நம்ம நான்வெஜ்ல தான் நிறைய வெரைட்டி வெரைட்டின்னு நினைப்போம். வெஜிடேரியன்ல நம்ம நார்மலா சின்ன சின்ன குறிப்பிட்டதா சொல்லலாம், ஆனா இங்க வந்தாதான் தெரியும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு. இந்த நைட் டின்னர் ஒரு ஒர்த்தான டின்னர். ஆமா, நான்சி சமையல்ல இருந்து எனக்கு விடுதலையான ஒரு டின்னர். சும்மா சும்மா அதையே சொல்லி எஸ்கேப் பாருங்க, நாளைக்கு என்ன சாப்பிடுங்க நான் பாக்குறேன். இப்ப இவங்க மூணு பேரு சொன்ன ஆர்டர் பண்ண டிஷ் வந்து பார்த்தோம். சாப்பிட்டேன் அது நீங்க சொல்லக்கூடாது, நாங்க தான் எடுத்துப்போம். எங்களுக்கு தேவையானாலும் நாங்க எடுத்துப்போம் அவ்வளவுதான். சரி ஓகே, அடுத்து நான் பீசா சொல்றேன். வரட்டும் தம்பி, வந்ததும் நான் வந்து பீசா ஆர்டர் பண்ணிடுறேன். ஆமா, என்ன பீசா ஆர்டர் பண்ண போறீங்க?
உங்களுக்கு மட்டும் தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆர்டர் பண்ண தெரியும். நான் மெனு கார்டு நானும் பார்க்கறேன். நான் ஆர்டர் பண்றேன். எனக்கு அங்க தின்னுச்சுகாங்க. நீங்களாம் எப்படி வந்து ஒரு சூப்பரா எனக்கு தெரியாத டிஷ்ஷருக்கு வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்களோ. உங்க எல்லாரும் நான் ஒரு டிஷ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணப் போறேன். இருங்க மொதல்ல ஜியோ சாக்கோ ராயல் பிசா நிறைய இருக்கு. மார்கரெட் பிசா, இத்தாலியன் பெஸ்ட் பிசா, ரெயின் சீஸ் பிசா, இல்ல நிறைய பிசா எல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. ஜியோ சாக்கோ ராயல் பிசா ஐயே அது ஆர்டர் பண்ண போறேன். வரட்டும் பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறேன். போடும் போட சீரம் போடுங்க. நாங்க வெயிட்டிங். நான் ஆர்டர் பண்ண பீஸா, இந்த பீஸாவோட பேரே வேற லெவல்ல இருக்கு. ஜியோ சாக்கோ ராயல் பீஸா. இந்த பீஸா பத்தி நான் கேட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வழக்கமா சாப்பிடுற பீஸா மாதிரி இருக்காது. பார்த்தாலே தெரியும். இது வந்து இங்க இருக்க இட்டாலியன் செஃபோட ஸ்பெஷல் ஐட்டம். இது பானிச்சர்ல வந்து எங்கேயுமே கிடைக்காது. என்னன்னா இதுல வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சீஸை நல்லா போட்டுட்டு, ஆமாம், அப்படியே வந்து இந்த சாக்லேட் அப்படியே நல்லா வந்து ஊற்றி வச்சு செம்மையாக இருக்கு. ஸோ எனக்கு இப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு வந்து அப்படியே இருக்கு. வைக்கலாமா? வச்சே ஆகணும். ஓ ஆதித்த எடுத்தாச்சு. வாவ், நான் சீக்லேட்டுக்கு ஒன்று வச்சுருவோம். எனக்கு 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 யாராவது வேணும்னா என்கிட்ட வந்து வாங்கிக்கங்க. இப்பதைக்கு இல்ல, சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. எனக்கு வருது சாப்பிட்டு பாப்போமா. செம்ம சூப்பரா இது, வேற லெவல். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பீஸா நான் சாப்பிட்டது இல்லை. எப்படி இருக்கு? செம்ம சூப்பர், செம்ம சூப்பர். இன்னொரு விஷயம் சொல்லணும், இங்க ஒரு ப்ளூ கலர்ல ப்ளூபெரி இருக்கு, அது ஒரு கவனிச்சியா? நான் எஸ்டாவா இந்த ப்ளூபெரியை வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா பீஸா சாப்பிட்ட பார்த்து ஒரு கூல்டிங் சாப்பிட்டா சமையல் இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம். ப்ளூபெரி இல்லை இல்லை, இது இருக்கட்டும். நம்ம பீஸா இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பிட வேண்டியது இருக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு தான் நம்ம அதை வந்து சாப்பிட்ணும். அப்புறமா ஆ, உங்கள் வீட்டில் மட்டும் சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜியோவெஜ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ சாக்கோ ராயல் பீஸா. செம ஒர்த்து, சரியான டேஸ்ட்டு, ஒரே பீஸால எல்லாமே வந்துடுது. சாக்லேட்டு வந்துடுது, நட்ஸு வந்துடுது, ஃப்ரூட்ஸ் வந்துடுது. இல்லை அது ஒரு மாதிரி கேக் மாதிரி சும்மா சாஃப்டாக, ஆஹா ஆஹா, செம்மையாக இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கப்பா, இன்னொரு பீஸால இதில் வந்து ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்குது. ஸ்ட்ராபெரி, சீஸு, இந்த சாக்லேட்டு, ஒரு எல்லா ஃபுட்டும் வந்து செம்மத்தியாக டேஸ்ட்டாக இருக்கும். நானும் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்டும் பண்ணியிருக்காரு. என்ன கேட்குற எல்லாருக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து ஆமாம் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரியில் வந்து ஒரு நல்ல வெஜ் ரெஸ்டாரண்ட் சொல்லுங்க அப்படின்னு எனக்கு சொன்னால நான் கண்ணை முடி நான் சொல்கிற ஒரே விஷயம், ஜியோ வெஜ் ரெஸ்டாரண்ட் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஆனால் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வெஜிடேரியனில் இவ்வளோ ஐட்டமா, இவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய முடியுமா, இவ்வளோ இதுவா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. நார்த் இந்தியனு, சவுத் இந்தியனு, இட்டாலியனு, சைனீஸுன்னு, எப்பா எல்லா ஐட்டமும் இருக்குது. கொட்டி கிடைக்குது மீன், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பீஸா வந்து அநேகமாக வந்து இவங்க அதிகமாக கேட்குறாங்க. நான் ஆஷு வர கேட்டுகிட்டே இருக்கான். இந்த ஆஷு நீ இந்த பீஸா சாப்பிடுமா எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பிட வேண்டிய ஒரு ஐட்டம், கன்ஃபார்மாக சாப்பிடுங்க. ஓகேவா?
நேஹா நீ ஒன்று இது ரெண்டாவது வாட்டி கேட்ப, ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து கொட்டி கிடக்கிறதுனால செம்மத்தியான டேஸ்ட்டு. நாங்கள் வாங்கினது ஒரே ஒரு மிஸ்டோ, அதுவே பாருங்க குவான்டிட்டி, குவான்டிட்டிக்கு வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கீங்க, அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது கிளாஸில் பார்த்தீங்களா. மிஸ்டோ ப்ளூபெரி பிடிக்காமா? சஸ் 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 அது போட்ட பிடிக்கும். ஒரு அருமையான டின்னர் சாப்பிடாத ஐட்டம் எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ வந்து என் பொண்ணுக்கே சொல்கிறேன். என் பொண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு தெரியல, ஒருவேளை யூடியூப்ல யூடியூப்ல பார்க்குறாங்கன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறாங்க ஏதோ ஒரு ஐட்டம்லாம் கண்டுபிடிச்சி எங்ககிட்ட சொல்கிறாங்க பேர், எனக்கு தான் தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு சொன்ன ஐட்டம் மெக்சிகன் சாப்ஸியாக இருக்கட்டும், அவள் சொன்ன சைனீஸ் சாப்ஸியாக இருக்கட்டும், அது வந்து சில்லி பரோட்டா தான் சொன்னான், ஆனால் சில்லி பரோட்டா நான் ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன், அதனால் அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருந்தது. அதே டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்தது. சொல்றாங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பியூர் வெஜிடேரியன், நான் வந்து ஒரு வெரைட்டியாக சாப்பிட்ணும்ப்பா, நான் இது வரைக்கும் சாப்பிடாத ஐட்டம்லாம் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் ஜியோ வெஜ் ரெஸ்டாரண்ட். ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட், என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இது தான். வெஜ்ஜுக்கு உங்கள் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் இது ஜியோ வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். எங்கள் நிஜமானமே சொல்கிறேன், எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ வெஜ் ரெஸ்டாரண்ட் தான். நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா தெரியும் நான் என்னடா இது ஏய் இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லி டேஸ்ட் வந்து நீங்கள் அனுப்பிவிங்கன்னா உங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் இதுவும் ஒன்றாயிடும். இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.